கனிமொழி மேல வழக்கு போட்டது காங்கிரஸ் தான், ராஜா மீது வழக்கு போட்டது காங்கிரஸ் தான், திமுகவை உடைத்து திமுக தலைவர் கருணாநிதி அவருடைய மகளை தூக்கி உள்ள வச்சிட்டோம் அப்படின்னா அவர் விளவளத்து போயிடுவாரு. அவருடைய மனைவி யாரு, தயாள அம்மாளுக்கே நெருக்கடி கொடுத்தது யாருன்னா காங்கிரஸ். ராகுலுடைய திட்டங்களை ஒழித்து கட்டணும், இந்த காங்கிரஸை தூக்கி எறியணும்ன்றதுதான் இருந்தது. அதனாலதான் மோடி எல்லாம் வந்து இந்திய பிரதமர் ஆக முடிஞ்சது. அதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும், புரியுதா உங்களுக்கு? மோடி எல்லாம் இந்தியாவின் பிரதமராக, மாநில முதலமைச்சராக இருந்தவர், இந்தியாவுடைய பிரதமர் ஆகிறதுக்கான வழியை போட்டு கொடுத்தது யாருன்னா மன்மோகன் சிங். ஒரு தமிழின தலைவர்னா யாரை சொல்லுவாங்கன்னா கலைஞர் தான், தமிழின தலைவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கலைஞர் தான். ஸோ அது வந்து காலத்துக்கும் நிலைத்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அந்த பேரை வந்து ஒரே நிமிஷத்தில் அவருடைய அரசியல் வரலாற்றிலே அவர் பேருக்கு பருப்பு மை பூச வைத்தது யாருன்னா பாசதம்பரம். பலருக்கும் கால் வருது, வரும்போது அந்த அழுத்தம் வந்து கலைஞருக்கு கொடுக்கப்படுது. கொடுக்கப்பட்டோடனே கலைஞர் வந்து ஒரு உண்மையை சொன்னோன்னா அவர் நம்பலை, பிரபாகரன் அவர்களுக்கு இப்படி ஒரு நிலை வரும்னு சொல்லி அவர் நம்பவே இல்லை. அதெல்லாம் பிரபாகரன்லாம் இல்லை, தேச்சு காலி பண்ணிட்டு போயிட்டே இருப்பாப்புல அப்படின்ற நம்பிக்கை கலைஞருக்கு எப்போதுமே உண்டு. நீங்கள் பார்த்துருக்கீங்களா பாசிதம்பரத்தை? பாசிதம்பரத்தை எப்போல்லாம் நீங்கள் பார்க்கலான்னா தேர்தல் நேரங்கள், தேர்தல் நெருங்கும் போது, இல்லைனா ஒரு மாநில பட்ஜெட், ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் தான் வெளியே வருவார், அத்தி வரதர் மாதிரி அவர். சிவ அவர் தொகுதி ராமநாதபுரம் மாவட்டத்தில் வரும் கொஞ்சம். ஏன்னா அந்த ஊருக்கு போகிறோம் இப்படி இப்படி இப்படின்னு ஒரு 4 கிலோமீட்டருங்க, அங்கே வந்து ஒரு 2000 பேர் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அந்த கிராமத்து சாலையை கூட போட வக்கு இல்லாத சிதம்பரம், பா சிதம்பரம். ஒரு 50 பேரை முதல்ல நீங்கள் கூட்டி எங்கே கார்த்திக் சிதம்பரம்னா 50 காலேஜ் பசங்களும், 50ல் ஒரு 5 பேர் காலேஜ் பொண்ணுகளும் வருதுன்னு என்னைக்கு ஒரு நிலை வருதோ அன்னைக்கு தான் கார்த்திக் சிதம்பரம் இதை பற்றி பேசணும். அதுக்குள்ளே கார்த்திக் சிதம்பரத்துக்கு 75 வயசாயிரும். அவர் என்னன்னா தாத்தா வராருன்ற மாதிரி பாட்டு போட்டுருவாங்க. நீ நின்று ஜெயிச்சு காட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து ஆற்றலை திரட்டி அதற்கப்புறம் ஒரு புதிய உத்வேகத்தை ஊட்டினீங்கன்னா ராகுலே வரவேற்பாப்புல. ஏன்னா கட்சியை வளர்க்குறதுக்கு ஒருத்தர் பாடுபடுறான், கட்சி வளர்ந்துக்கிட்டு இருக்கு, இவ்வளோ ஒரு புரட்சி நடக்குது தமிழ்நாட்டில், ராகுலே சந்தோஷப்படுவாப்புல. அதை விட்டுட்டு ராகுலே மட்டும் குழியில் தள்ளுறதுக்கு எனக்கு வந்து சீட்டு கொடு, சந்தைக்கு போன ஆத்தாவை காசு கொடு அப்படின்னா உனக்கு எது காசு கொடுக்கணும்? ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம், நான் உங்கள் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு உமாபதி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் கார்த்தி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் கார்த்தி. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நடந்துகிட்டு இருக்குன்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். கடந்த 3 வருஷம் ஆயிடுச்சு, 4-5வது வருடம், இப்போ 4வது வருடத்தில் இருக்குது அப்படின் போது 2026 தேர்தல்கள் நெருங்கிட்டு வரதை நமக்கு உணர்த்துதுன்னு சொல்லலாம். காரணம் வந்து இந்த கூட்டணி விஷயங்கள், கூட்டணி கட்சியில் உள்ள நபர்கள் வந்து பேசக்கூடிய விஷயங்கள். இப்போ வந்து திருமாவளவனாக இருக்கட்டும், முக்கியமாக காங்கிரஸாக இருக்கட்டும், செல்வப்பெருந்தகை ஒரு பக்கம், கார்த்திக் சிதம்பரம் இன்னொரு பக்கம், ஈவிகை சுழங்கம்னு சொல்லி காங்கிரஸை மையப்படுத்திய செய்திகள் இப்போ அதிகமாக இருக்குது கூட்டணியில். இது ஒரு வெற்றி கூட்டணி, ரொம்ப வருஷமாக இது தொடர்ந்துகிட்டு இருக்குது, தொடர் வெற்றிகளை பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்படின்னாலும் ஏதோ ஒரு மனசங்கடம் இப்போது ஏற்பட்டிருக்கோம் அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. அது உண்மைதானா? காங்கிரஸ் தரப்பிலேருந்து வரக்கூடிய செய்திகள் என்னவாக இருக்குது? ஏன்னா ஒரு பக்கம் கார்த்திக் சிதம்பரம் ஒரு விதம் பேசுகிறாரு, செல்வப்பிறந்தகை இன்னொரு பேசுகிறாரு, எப்படி பார்க்குறீங்க? கார்த்திக் சிதம்பரம் வந்து பேசி இருப்பது இருக்கு ஆனால் இல்லை, இருக்கிற மாதிரி இருக்கு ஆனால் இல்லாத மாதிரி இருக்கு. எதை சொல்றீங்க, எதை குறிப்பிட்டு? மாதிரி பகுதி உண்மை, பகுதி வந்து பேராசை, பகுதி வந்து இருக்கிறதே இழந்துட்டு தெருவுக்கு போகிறது, தெருவுக்கு போகிற ஒரு நிலை. பகுதி வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நன்றி கெட்ட நிலை. ஏன்னா இப்படி பல்வேறு விதமாக அதை பிரிக்கலாம், சரியா? இப்போ ஒரு நீங்கள் ஒரு ஹோட்டலுக்கு போனீங்கன்னா அந்த சாப்பாடும் சாம்பாரும் மட்டும் நல்லா இருக்கிறதுக்காக அந்த ஹோட்டலுக்கு போக மாட்டீங்க, எல்லாமே இருக்கணும். பொரியல் சூப்பராக இருக்கும், பொரியலும் சாம்பாரும் சூப்பராக இருக்கணும், ரசம் அதை விட சூப்பராக இருக்கணும், சரியா? மோர் கூட சில இடத்துல சில ஹோட்டலில் நல்லாயிருக்கும், சில ஹோட்டலில் விளங்காது, மோர் வெளியில் வைக்கிறது தான். ஸோ அந்த மாதிரி வந்து கார்த்திக் சிதம்பரம் சொல்கிறத வந்து நம்ம பிரித்து பிரித்து பார்க்க வேண்டியது இருக்கு. முதல்ல கார்த்திக் சிதம்பரம் வந்து விமர்சனம் பண்ணக்கூடாதா, காங்கிரஸ் கட்சியை வளர்க்குறதுக்கு இதெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கட்சி காரணாக தானே நான் சொன்னேன். ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகியாக என்னை கூப்பிட்டாங்க, அது இன்டோர் மீட்டிங்கில் தான் நாங்கள் பேசணும், எங்கள் கட்சி கூட்டம் எங்கள் வீட்டுக்குள்ளே 1000 இருக்கும், அதில் வந்து சில கருத்துக்களை நான் முன் வச்சேன், ஒரு எம்பியாக வச்சேன் அப்படின்றாரு. இதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்க வேணும். இப்போ திமுக காங்கிரஸ் அகில இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா எதுக்கு ராகுல் வந்து இறங்கி வந்து ஸ்டாலின் மேலே பாசத்தை செலுத்தி அவருடைய சகோதரர் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னா, கடந்த காலத்தில் இருந்த இம்மெச்சூரிட்டியாக இருந்த ராகுல் இருக்கார்ல, ஒரு காலகட்டத்தில் இருக்கார்,
அவர் செய்த சில வேலைகள்னால திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் மிகப்பெரிய ஒரு இது இருக்கு, பிளவு இருக்கு இருக்கு. அப்படின்னா மனரீதியான அழுத்தங்கள்லாம் இருக்கு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கனிமொழி மேலே வழக்கு போட்டது காங்கிரஸ் தான். ஆமாம், ராஜா மீது வழக்கு போட்டது காங்கிரஸ் தான். திமுகவை உடைத்து திமுக தலைவர் கருணாநிதி அவர்களுடைய மகளை தூக்கி உள்ளே வச்சுட்டோம் அப்படின்னா அவர் விளவளத்து போயிடுவார். அவருடைய மனைவி யாரு, தயாள அம்மாளுக்கே நெருக்கடி கொடுத்தது யாருன்னா காங்கிரஸ். இதெல்லாம் நம்ம சொல்லிதான் என்ன, இப்போ அவர் மனசு கார்த்திக் சிதம்பரம் சொல்கிறது நம்ம எப்படி அவருக்கு பேசுறதுக்கு எல்லாருமே இருக்கோ அதே மாதிரி நம்ம பழசியும் சொல்கிறதுக்கு எல்லாரும். அதுக்கப்புறம் வந்து திமுக ஆட்சி முடிய போகிற டைமில் இப்போ 2011 முன்னாடி என்ன எதுன்னா, இவர் முக ஸ்டாலின் வீட்டில் ரைடு, இது எல்லாமே காங்கிரஸ் செய்திருக்கிறது. உதயநிதி அவர்கள் வீட்லேயும் ரைடு, கார் ஹம்மர் கார், ஹம்மர் கார் வந்ததுன்னு சொல்லி இது எல்லாமே இந்த பிஜேபி என்ன செய்ததோ இது எல்லாமே முன்னாடியே செய்து பார்த்தது காங்கிரஸ். அது இருக்கும்போது அப்போ இவர்கள் மேலே கொலவெறியாகி இவங்க அடித்து ஒழிச்சே தீரணும் தானே திமுக நினைக்கணும். அதையும் தாண்டி என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, திமுக ஒரு நட்பு ரீதியான உடன்படிக்கை போது, அது காரணம் என்னன்னா பிஜேபியை ஒழிக்கணும். அப்போ என்ன காங்கிரஸ் அந்த சமயத்தில் படுதோல்வி, காங்கிரஸ் படுதோல்வி, ராகுலோடைய பழைய முயற்சிகள் பூராமல். இப்போ எப்படி ராகுல் வந்து ஒரு ஸ்டாராக வளம்புறாரா, ராகுல் தான் பிஎம், மோடியை ஒழிக்கணும்னு எல்லா மக்கள் மனநிலையில் இருக்கோம் இந்தியா ஃபுல்லாக. அதே மாதிரி அந்த காலகட்டத்தில் ராகுலோடைய திட்டங்களை ஒழித்து கட்டணும், அந்த காங்கிரஸை தூக்கி எறியணுன்றது தான் இருந்தது. இப்போ அதனால தான் மோடியெல்லாம் வந்து இந்திய பிரதமர் ஆக முடிஞ்சது. அதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும், புரியுது அவங்களுக்கு. மோடியெல்லாம் இந்தியாவின் பிரதமராக, மாநில முதலமைச்சராக இருந்தவர், இந்தியாவுடைய பிரதமர் ஆகிறதுக்கான வழியை போட்டு கொடுத்தது யாருன்னா மன்மோகன் சிங். இந்த சொதப்பலான 2வது 5வது ஆண்டு ஆச்சுன்னா படு டுபாக்கூர். ஏன்னா அதே மாதிரி பா சிதம்பரத்தோட செயல்பாடுகள் இதெல்லாமே பெரிய டுபாக்கூர். அதே மாதிரி என்ன அப்படின்னா, காலத்திற்கும் திமுக தலைவர் கருணாநிதிக்கு ஒரு மிகப்பெரிய தமிழின துரோகின்னு சொல்லி ஒரு சாரார் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு விஷயத்தை செஞ்சது யார் அப்படின்னா பா சிதம்பரம். அதனால தான் தன்னுடைய வாழ்நாளுக்கு இறுதி காலங்கள் வரைக்கும் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த ஈழத்தமிழர் பிரச்சனை நடந்தது இல்லை, 2009 போருக்கு பிறகு கலைஞர் வந்து பா சிதம்பரத்தை சந்திக்கவே இல்லை தான் சாக வரைக்கும். அதுக்கு காரணம் என்னென்னா, கலைஞருக்கு ஒரு தமிழின தலைவர்னா யாரை சொல்லுவாங்கன்னா கலைஞர் தான், தமிழின தலைவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தலை கலைஞர் தான். ஸோ அது வந்து காலத்துக்கும் நிலைத்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அந்த பேரை வந்து ஒரே நிமிஷத்தில் அவருடைய அரசியல் வரலாற்றிலே அவர் பேருக்கு பருப்பு மை பூச வைத்தது யாருன்னா பா சிதம்பரம். ஏன்னு கேட்டால், பா சிதம்பரம் வந்து ஒரு காலத்தில் ஏன்னா முதல் முதல்ல அவர் வந்து 80களில் அமைச்சராகும்போது அரசியல் சின்ன பையன்னு சொன்னவர் கலைஞர் தான். அதற்கப்புறம் ஒரு காலகட்டத்தில் கலைஞர் அவர் தனி கட்சி ஆரம்பித்து பா சிதம்பரம் இருக்கும்போது கலைஞர் மிக நெருக்கமாக இருந்தார். அதுக்கப்புறம் மிக நெருக்கமாக இருந்தாங்க. ஆனால் 2009 ஈழப்போரில் வந்து இறுதி கட்ட போரில் போரை நிறுத்துறோன்னு சொல்லி பொய் சொல்லி, ஏன்னா இதுதான் உண்மையில் நடந்தது. ஏன்னா ஈழத்தை பற்றி அறிந்ததுனால எங்களுக்கு தெரியும், இதில் ஒரு பெரிய உள் சதி. அப்போ என்ன பண்ணாங்கன்னா, கலைஞர்கிட்ட வந்து போரை நிறுத்திட்டோம், ஏன்னா அங்கேருந்து ப்ரெஷர் மேலே ப்ரெஷர் வருது, கனிமொழிக்கு ஃபோன் கால் வருது, ராஜா பலருக்கு வருது, பல திராவிட தலைவர்கள் அந்த உண்ணாவிரத போராட்டம் சொல்றீங்க. ஆமா, அந்த காலகட்டத்தில் இறுதி போர் காலகட்டத்தில் எப்படியா போரை நிறுத்தணும்னு சொல்லி பலருக்கும் கால் வருது. வரும்போது அந்த அழுத்தம் வந்து கலைஞர் கொடுக்கப்படுது. கொடுக்கப்பட்டோடனே கலைஞர் வந்து ஒரு உண்மையை சொன்னோன்னா, அவர் நம்பலை பிரபாகரன் அவர்களுக்கு இப்படி ஒரு நிலை வரும்னு சொல்லி அவர் நம்பவே இல்லை. அதெல்லாம் பிரபாகரன்லாம் இல்லை, தேர்ச்சி காலி பண்ணிட்டு போயிட்டே இருப்பாப்புல அப்படின்ற நம்பிக்கை கலைஞருக்கு எப்போதுமே உண்டு. ஸோ அதனால அவர் சீரியஸாக இருக்கலை. இப்படி தான் பல போர்கள், 80களிலிருந்து இறுதி போர் பிரபாகரன் செத்துட்டாரு அப்படின்னு சொல்லி போடுவாங்க தினமலரில். அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு 10 நாளில் பிரபாகரன் அதே தினமலர் பேப்பரை படிக்கிற மாதிரி ஃபோட்டோ வரும், மூஞ்சில கரியை பூசுகிற மாதிரி. இனி பல முறை சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ கலைஞர் இதையும் அப்படி தான் நினச்சார். ஆனால் இறுதி போர் ரொம்ப சீரியஸாக போகுது அப்படின்னு வந்ததுக்கப்புறம் தான் அவர் உண்ணாவிரதம் போய் உட்கார்ந்தார். அதை வந்து அவர் மூஞ்சில கரியை பூசி, அவர் வாழ்க்கையில் 60 வருஷம் 70 வருஷம் அரசியலில் அவரை வந்து மூஞ்சில கரியை பூசி அவர் பேரை கெடுத்த ஒரே ஆள் யாருன்னா பாசிதம்பரம். பா சிதம்பரத்தை நம்பி தான் அவர் எழுந்திரிச்சார். அங்கே போர் நிறுத்தம் கொண்டு வரோன்னு பாரதி சிதம்பரம் சொல்லிட்டு அங்கே சொல்லி அடிக்க சொல்லி
எல்லாம் பண்ணதுதான். அப்படி ஒரு தகவல் கொடுத்ததே பா சிதம்பரம். பா சிதம்பரம் நிறுத்திட்டாங்கன்னு 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 சொல்லி ஒரு வாபஸ் வாங்க வச்சு அடுத்த நாள் முடிச்சு கட்டிட்டாங்க. ஸோ இது எல்லாம் இந்த சதி எல்லாம் செய்யறது பா சிதம்பரம். இதை மறக்கவே முடியாது. நீங்க வந்து கூட்டணியில் அதிமுக காங்கிரஸ் இருக்கு ஒன்னா இருக்கு அப்படின்றதெல்லாம் வேற விஷயம். கலைஞர் நம்புனார் அந்த விஷயத்தை. ஆமாங்க, ஒரு மத்திய அமைச்சருங்க, மத்திய உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய பா சிதம்பரம் வந்து சொல்றாரு, கலைஞர் சொல்லி விடுறாரு, அவர் வந்து சொல்றாரு. அதனால தான் இப்படி ஒரு பொய்யை சொல்லிவிட்டு வாழ்நாள் அழுக்கையை இழுக்கை என் மீது ஏற்றி விட்டா என்றதுனால தான் இறுதி வரைக்கும் கலைஞர் சந்திக்கவே இல்லை அவர். இது வந்து வெளியிடப்படாத அறிவிக்கப்படாத ஒரு விஷயம். இது ஒரு விஷயம் வச்சா. அப்போ இவர்களெலாம் ஜென்ம விரோதிகள். பா சிதம்பரமாக இருந்தாலும் பா சிதம்பரம் மகனாக இருந்தாலும் சரி, இவர்களெல்லாம் வந்து எப்படின்னா எப்போதுமே திமுக எதிரியில் தான். இன்னைக்கு வந்து இவிகேஎஸ் இளங்கவன் திமுகவை கடுமையாக எதிர்க்கக்கூடியவர். அவர் என்ன சொல்றாருன்னா வந்து பா சிதம்பரம் பையன் சுயநலவாதி, இது இந்த கும்பல் வந்து ஒரு அட்டாரா கும்பல். ஸோ அப்படி இருக்கும்போது என்னன்னா நீ வந்து இப்போதான் ஜெயிச்ச அந்த ஈரம் கூட காயலை, ஏன்னா கட்சியை வளர்க்கணும்னா எப்போ வளர்த்துருக்கணும். நீ வந்து அண்ணாமலை ஒரு டுபாபூரா இருந்தால் கூட ஏன்னா அண்ணாமலை சொல்லி கொண்டிருப்பது என்னன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் நாங்கள் தனிச்சு நிற்போம் அப்படின்னு சொல்லி இப்போ தானே அரசியல் நடத்திட்டு இருக்கேன், அதிமுக வேண்டாம் நான் தடைஞ்சு நின்று காட்டுறேன்னு சொல்லி இன்றைக்கு வந்து 2 வருஷம் கூட அரசியலுக்கு வராத ஒரு அண்ணாமலை தேர்தலுக்கு முன்பே அதிமுக இல்லை அப்படின்னா ஒன்றும் இல்லாமல் தமிழ்நாட்டில் பூங்கா போயிடும், அதிமுக டையை போட்டால் ஒரு 2-3 சீட்னாலும் கிடைக்கும்ன்ற காலகட்டத்தில் அதையும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி முட்டாள்தனமான முடிவோ முரட்டுத்தனமான முடிவோ அந்த அண்ணாமலைக்கு இருக்கக்கூடிய இது வந்து கார்த்திக் இருக்கா, கார்த்தி சிதம்பரத்துக்கு எல்லாம் ஜெயிச்சு விட்டு எல்லாம் முடிஞ்சிட்டு 1 மாதம் போய் கையெழுத்து போட்டு நாடாளுமன்றத்தில் எல்லாம் பண்ணிவிட்டு இப்போ உட்காந்து இந்த கருத்தை சொல்கிறது நீ 3 மாதத்துக்கு முன்னாடி சொல்ல வேண்டியதானே. ஏன் உங்களுக்கு அப்போ தெரியலையா, இல்லை உங்கள் அப்பாவுக்கு தெரியலையா, உங்கள் அப்பா எங்கே பண்ணார் இந்த 5 வருஷத்தில்? நீங்கள் பார்த்துருக்கீங்களா பா சிதம்பரத்தை? பா சிதம்பரத்தை எப்போல்லாம் நீங்கள் பார்க்கலான்னா தேர்தல் நேரங்கள், தேர்தல் நெருங்கும் போது, இல்லைன்னா ஒரு மாநில பட்ஜெட் 1 வருஷத்துக்கு 1 டைம் தான் வெளியே வருவார், அத்தி வரதர் மாதிரி அவர். புரியுதா உங்களுக்கு? எப்படின்னா 1 வருஷத்துக்கு 1 டைம் வந்து தேர்தல் அந்த இது நடக்குது பாருங்கள் பட்ஜெட்டு அந்த நேரத்தில் பேசுவார். புரிதாவங்களுக்கு அது கருத்து சொல்லிவிட்டு அதோட ஆஃப் டோட்டல் சுவிட்ச் ஆஃப் ஆயிரும். அதுக்கப்புறம் எப்போ வெளியே வருவார்னா எலெக்ஷனுக்கு 6 மாதத்துக்கு முன்னாடி, மத்தியில் தேர்தலுக்கு 6 மாதம் 3 மாதத்துக்கு முன்னாடி வெளியில் வந்து கருத்துக்காக கந்த சாய் மாதிரி இடம் தேவைன்னு சொல்லிகிட்டே தெரிகிறது, டக்குன்னு சீட்டை வாங்கி ஜெயிச்சிடுறது, இல்லைன்னா மேலே வேலை ஜெயிச்சுட்டு நானும் இருக்கேன்னு சொல்லி இருப்பை காட்டிக்கிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ராகுல் நடைப்பயணத்தில் போயிருக்க மாட்டார், எந்த பொது போராட்டத்தில் இதுவரைக்கும் பா சிதம்பரம் பங்கேற்றிருக்காருன்னா ஒரு மண்ணாங்கட்டி இருக்காது. ஒரு கடுமையான எதிர்ப்பு எதாவது இருக்குன்னா எல்லாருக்கும் பவுட்ரு அடிப்பார், பண்ணிக்கு பவுட்ரு அடித்த மாதிரி. ரைட்டாக நிர்மலா சீதாராமனே பகிச்சுக்க மாட்டார், ஏன்னா அவர்கிட்டையும் வந்து அப்படியே கொஞ்சி கெஞ்சி தான் சொல்லுவார். அதே மாதிரி யார்கிட்ட எந்த கருத்தை தெரிவிச்சு என்ன என்ன காரணம், அதனால் சேஃப்டியாக ஆடுறது தான், நம்மளை எவனும் கை வச்சிடக்கூடாது. அப்படி இருந்தும் தூக்கி உள்ளே வச்சாங்க இல்லை இவர், அதனால் சிறைனா என்னன்னே தெரியாது, பேப்பரில் மட்டும்தான் பார்த்துட்டு பா சிதம்பரத்தை அம்மோடி அமைச்சா தூக்கி உள்ளே வச்சாங்கல்ல, இந்த கடிதம்லாம் எழுதி ஆமாம் அழுக வச்சு தூக்கி உள்ளே வச்சு நோக்க எடுத்தாங்கல்ல. ஸோ இதெல்லாம் நடந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அந்த சேஃப்டி பாலிடிக்ஸ் இந்த 50 வருஷமாக அவர் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது அவர் மகன் எப்படி இருப்பார் அப்படின்றதான், அதாவது திமுகவால் வெற்றி பெற்று அந்த ஈரம் கூட காயல. ரைட், சரி அப்போ வந்து காங்கிரஸ் கட்சி தனியாக வளரக்கூடாதா? கேள்வினா அந்த கட்சிக்காரன் அதுவும் பாச இது இப்போ வந்து அந்த சப்ஜெக்டை விட்டுருவோம், இவங்க என்னென்ன துரோகம் பண்ணாங்க அப்படின்றது வேறு விஷயம், இவர்கள் என்ன நல்லது பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பா சிதம்பரத்தோடைய தொகுதியில், ஏன்னா ஒரு 15-20 வருடங்களுக்கு முன்பு என்னுடைய சிஸ்டர் வந்து அங்கே அவர் தொகுதியில் தான் திருமணம் செய்துருக்காங்க, அவர் ஒரு ஜேர்னலிஸ்ட்டு தான், அது கணவர் வந்து ஒரு இன்ஜினியர். அப்போ நாங்கள் போகிறோம், அதற்கு முன்பு 3 முறை ஜெயித்திருந்த பா சிதம்பரம் அந்த தொகுதி மாதிரி ஒரு கேவலமான ஒரு இடத்த நீங்கள் பார்க்க, ரோடே கிடையாதுங்க, ஒரு ஊருக்கெல்லாம் உத்தரப்பிரதேசம் மாதிரி இருக்குங்க. சிவகங்கை மாவட்டம் சிவ அவர் தொகுதி ராமநாதபுரம் மாவட்டத்தில் வரும் கொஞ்சம், ஏன்னா அந்த ஊருக்கு போகிறோம் இப்படி இப்படி இப்படின்னு ஒரு 4 கிலோமீட்டருங்க, அங்கே வந்து ஒரு 2000 பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க, அந்த கிராமத்து சாலையை கூட போட வக்கு இல்லாத சிதம்பரம் பா சிதம்பரம். ஏன்னா நீங்கள் வந்து திமுக கூட்டணியில் இருக்குது காங்கிரஸ்ன்றது வேறு விஷயம், மத்தியில் நம்ம காங்கிரஸ் ஆதரிக்கிறோம் ராகுல் வரணும் அப்படின்னு சொல்கிறதுன்றது வேறு விஷயம், அதுக்காக இவங்க திறந்த திருட்டுத்தனம் மொழ மாதிரி தனத்தெல்லாம் ஏற்றுக்க முடியுமா? 5 வருஷம் எம்பியாக இருந்து தன்னுடைய பகுதியில் சாலை வசதி கூட போடலன்னா அப்போ மத்திய அமைச்சராக போடுவார் உள்துறை அமைச்சர்னு நீங்கள் கேட்கலாம். ஏன்னா அப்புறம் ஏன் இங்கே வரணும், டெல்லியில் போய் நிற்க வேண்டியதானே, உள்துறை அமைச்சர்னா டெல்லிக்கு போக வேண்டியதானே, இங்கே எதுக்கு சிவகங்கை தொகுதியில் வந்து நிற்கணும்? அப்போ ஒரு அந்த சிவகங்கை தொகுதியில் ஒரு ரோடை கூட போட வக்கு இல்லாத இவர், ஏன்னா வழி இல்லாத
ஒரு கேடுகட்ட கேவலமான ஒரு அரசியல்வாதி தான் பா சிதம்பரம். ஜெயிக்கிறதுக்கு மட்டும்தான் இங்கே வருவாரே தவிர மக்கள் அந்த மக்களை வந்து தெருவில் விட்டு ஒரு உதவியும் செய்ய மாட்டாங்க. ஆளே இருக்க மாட்டாங்க இங்கே, நீங்கள் பார்க்க முடியாதுங்க. ஏன் வந்து டவுனில் போயிட்டே இருக்கு காங்கிரஸ், இதை முதல்ல சரி பண்ணுங்க, உங்கள் தொகுதியை முதல்ல சரி பண்ணுங்க. நீங்கள் இப்போ ஓட்டு போட்டிருக்கான்ல, ஓட்டு போட்டு போன 10 வருஷம் தொலையுது, இருந்து தொலைஞ்சிட்டீங்கல்ல. இப்போ ராகுலே தெருவுக்கு வந்துட்டார்ல, தலைக்கு வந்து ஊர் ஊராக போகிறார்ல. சரி நீங்கள் தொகுதிக்குள்ளே ஊர் ஊராக நடந்து போங்க பார்ப்போம் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வாங்க. உங்கள் தொகுதிக்குள்ளே கார்த்திக் சிதம்பரத்தை கேட்குறோம், உங்கள் தொகுதியில் எது நீ வந்து மேனா மினிக்கியாக போட்டுட்டு எவனையும் தெனாவட்டாக பேசுகிறது, திமுறாக பேசுறது, பெரிய ராஜ பரம்பரை மாதிரியும் மன்னர் பரம்பரை மாதிரியும் பேசுறதுலாம் இருக்குல்ல, இதெல்லாம் இருக்குது அறுத்து சரியா. உங்கள் தொகுதிக்குள்ளே என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்கள் தொகுதி எது வரைக்கும் போகுதுன்னு மேலே ஜீப்பில் ஏறி கும்பிட்டு ஓ வாங்க வா ஓட்டு வாங்க போனோம் பார்த்தா போதுமா? உள்ளுக்குள்ளே போய் பார்க்க வேணாமா? அதெல்லாம் தெரியாதா சார், அது எம்பியாக அது நாங்கள் தெரியலன்ற இல்லைங்க. நீங்கள் வாங்க போவோங்க, எத்தனை இடத்துல ரோடு இல்லாமல் இருக்குது, எத்தனை கிராமத்துக்கு இது இல்லாமல் மண் ரோட்டில் போய்கிட்டு இருக்காங்க தெரியுமா? நீங்கள் தொகுதியில் சும்மா வந்துட்டு கட்சியை வளர்க்குறேன்னா எப்படி வளர்ப்பீங்க? இளைஞர் சேரலன்னா சும்மா டிவியில் உட்காந்து டிபேட்டில் பேசுனா அவங்க கட்சி வளர்ந்துருமா? இல்லை கட்சி கூட்டத்துக்குள்ளே இந்த மாதிரி குளறுபடி பண்ணி கோஷ்டி பூசலை ரெடி பண்ணுறது, மாற்று கருத்துக்களை உருவாக்குறேன்னு சொல்லி தான் வந்து தன்னோட தொகுதியில் எதுவும் செய்யாமல் தன் மக்களுக்கு ஓட்டு போட்டவனுக்கே ஒன்றும் செய்யாமல் எவன் கூட்டணியில் ஜெயிச்சியா அவனுக்கும் அவனையும் போட்டு கட்டையை கொடுத்துட்டு இருந்தா அடுத்த முறை வந்து திமுகவில் வந்து அவர் தனியாக கட்சியை வளர்க்குறேன்றாரு, அவருக்கு சீட்டு கொடுக்காதீங்க, கொடுத்தீங்கன்னா நாங்கள் வேலை பார்க்க மாட்டோம்னு சொல்லுவோம். இதுதான் நடக்க போகுது அடுத்து. ஏற்கனவே இப்படி தான் இருந்து எலெக்ஷன் டயத்தில் கெஞ்சி கூத்தாடி திமுக காரன் கையில் காலில் விழுந்து காசை கொடுத்து கூப்பிட்டு வாங்கன்னு சொல்லி முடிச்சுக்கிட்டு இருந்த இது மறந்து போச்சா? 1 மாதம் கூட ஆகலை, 2 மாதம் கூட. அது எதனால் இப்போ திடீர்னு அந்த பேச்சு வந்திருக்கு சார்? இதுதாங்க வாய் திமுரு தாங்க எல்லாமே. நன்றி வந்து கொஞ்சம் அந்த ஈரம் காயறதுக்குள்ளே அப்பா அம்மாவும் மறந்துடுவாங்க. அவங்க அப்பாவை அப்படித்தான், இவர் அப்படித்தான். ஆனால் செல்வ பெருந்தங்க அப்படி தானே பேசுகிறாரு, என்ன சொல்லுங்க? செல்வ பெருந்தகையும் வந்து காமராஜர் ஆட்சி அமையணும். ஆமாம், அப்புறம் வந்து ஆட்சி அமைக்கணும்னா சொல்லுவார் அவர். அவர் காங்கிரஸ் கட்சி தலைவர், அவர் சொல்கிறது வேறங்க. நீங்கள் வித்தியாசம் இருக்கா இவர் சொல்கிறது? ஆமாம், வித்தியாசம் இருக்குல்ல. இப்போ செல்வ பெருந்தகை வந்து காங்கிரஸ் கட்சியோட மாநில தலைவர். ஆமாம் சரியா. அவர் வந்து அப்புறம் அண்ணா ஆட்சி அமைப்போம், பெரியார் ஆட்சி அமைப்போம்னா சொல்லுவார், காமராஜர் ஆட்சி அமைப்போம்னு சொல்லுவார். அது தப்பு கிடையாது, நீங்கள் அதெல்லாம் வேலை. உங்கள் தொகுதியை நீங்கள் கவனிச்சியாமல, உங்கள் தொகுதி ஒழுங்காக இருக்கா? உங்கள் தொகுதிக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஏதாவது உங்கள் அப்பா வந்து உள்துறை அமைச்சராக, நான் 30 வருஷம் மினிஸ்டராக இருந்தார், உள்துறை அமைச்சர், அந்த துறை அமைச்சர், இந்த ஃபினான்ஸ் மினிஸ்டர்னு என்ன நிதி ஒதுக்கி உங்கள் தொகுதி என்ன இது பிடிங்கியிருக்கீங்க? நீங்கள் தமிழ்நாட்டுக்கு நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க? உங்கள் குடும்பம் பட்டியல் போட முடியுமா? ஆ இல்லை உங்கள் தொகுதி உங்கள் அப்பாவுக்கு ஓட்டு போட்டாங்கன்னா அந்த தொகுதிக்கு உங்கள் அப்பா என்ன பண்ணாரு? சரி எல்லாம் சொல்லுவாங்க மத்திய அமைச்சராக வந்து போடுவார்னா, அப்போ நீ இப்போ அங்கே உள்ள இப்போ நகர்மன்றத்தில் இருக்கவனே, ஊராட்சி ஒன்றியத்தில் இருக்கவனே ஏன் குத்தலை, குத்தி ரோடு போட சொல்லலை, அப்புறம் எதுக்கு இங்கே ஓட்டு கேட்க வர்றீங்க? எதுக்கு உங்களுக்கு இந்த கூட்டணி, திமுக கூட்டணி அப்படின்னு வேணும்ல? எப்படி கட்சியை வளர்த்துருவீங்க? நீங்கள் வந்து போராட்டத்துக்கு வரமாட்டீங்க, ஏதாவது போராட்டம் பண்ணியிருக்கா பா கார்த்திக் சிதம்பரமோ இல்லை பா சிதம்பரமோ ரோட்டில் வந்து நின்றுருக்காங்களான்னு என்றைக்குமே நின்றுக்க மாட்டாங்க. இல்லை வேறு ஏதாவது கோபேக் மோடின்ற மாதிரி அந்த இறங்கி வந்து அதுவும் கிடையாது. இல்லை கட்சியை வளர்க்குறதுக்கு தொண்டர்களை இணைக்கிறதுக்கு ஒரு நான் பாருங்கள் என் தொகுதியில் வந்து 10,000 தொண்டர்களை சேர்த்துருக்க இளைஞர்களை மாநிலம் முழுவதும் இப்படி தான் பண்ணணும்னு ஒரு உதாரண புருஷனாக இருந்திருக்காங்களா? நான் வந்து எம்பி ஆனது ஒவ்வொரு எம்பி ஒவ்வொரு முறை ஆனதுக்கப்புறமும் 1000 இளைஞர்களை உள்ளே கொண்டு வந்திருக்கேன், கல்லூரி மாணவர்கள் உள்ளே கொண்டு வந்திருக்கேன். இதைத்தான் தமிழகம் முழுவதும் செய்ய வேண்டும், தமிழகம் செஞ்சால் தான் காங்கிரஸ் ஆட்சிக்கு வரும், காமராஜர் ஆட்சியை கொண்டு வர முடியும்னு ஏதாவது உதாரணம் இருக்கா? செஞ்சுருக்கீங்களா? வெறும் பேச்சாக மட்டுமே இருக்குது, வாயில் வடை சுட்டுக்கிட்டு இப்படியே அப்பாவும் மகனும் சுற்றுறது. 5 வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து திமுக கையில் காலில் விழுந்து அவங்களோட கூட்டணியில் நிற்க வேண்டியது, திமுக காரன் ஓட்டை வாங்கி ஜெயிக்க வேண்டியது, காமராஜர் ஆட்சி அமைப்பேன் கத்த வேண்டியது, அதுக்கப்புறம் கடைசியில் தூக்கி விட்டுருவாங்கன்னு சொல்லி நெருக்கடி கொடுத்து இப்போ கட்சிக்குள்ளேயே எதிர்ப்புங்க. கட்சிக்குள்ளேயே இப்போ கார்த்திக் சிதம்பரத்துக்கு சீட்டு கொடுக்கக்கூடாதுன்னு ஏகப்பட்ட பிரச்சனை. டெல்லி லாபியை வச்சுட்டு தொடர்ந்து சீட்டு வாங்கி அப்பாவும் மகனும் ஜெயிச்சுக்கிட்டு வச்சுக்கிட்டு இங்கே லோக்கல் லாபி பண்ணிக்கிட்டு ஊர் சுற்றிக்கிட்டு அரசியல் பண்ணிட்டு சுற்றுறதுக்கு எதுக்கு தமிழ்நாடு மக்கள் ஓட்டு போடணும்? திமுக என்ன நிலைப்பாட்டில் இருக்கு சார் இந்த மாதிரியான ஒரு பேச்சு அடிபடும் போது? ஏன்னா காமராஜர் ஆட்சி திமுக என்ன நிலைப்பாட்டில் இருக்குன்னா அப்படி லூஸில் விட்டுரும். ஏன்னா இவர்கள்லாம் இவர் மக்கள் செல்வாக்கும் கிடையாது, புரியுதா? அவங்க கார்த்திக் சிதம்பரம் போய் தனியாக நின்னா என்ன ஆகும்? கார்த்திக் சிதம்பரத்துக்கே தெரியும் என்ன, புரியுதா உங்களுக்கு? ஏதாவது இது சொல்ல நாதஸ் தெரிஞ்சிட்டாரா அப்படின்னா, யார் சொன்னால் நாதஸே சொன்னான்ற மாதிரி நீங்கள் கார்த்திக் சிதம்பரத்தில் போய் கேட்டீங்கன்னு வைங்க, கார்த்திக் சிதம்பரம் சொல்லுவா அப்படி தனியாக என்ன ஜெயிச்சிருவீங்க? அப்படின்னா ஜெயிக்க மாட்டேன். எம்பி எம்எல்ஏ ஜெயிச்சிருவீங்க? நகர்மன்ற தலைவர் இல்லை, அது கூட கொஞ்சம் டஃப் தான். ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலர்
அது வேணால் செய்யலாம். இவ்வளோ தான் அவர் ரேஞ்ச். ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலர் ரேஞ்ச் தான் யார், கார்த்திக் சிதம்பரம். அவரை கொண்டு போய் எம்பி ஆகி நாடாளுமன்றத்தில் பேச விட்டால் இதுவும் பேசுவாங்க, இதுக்கு மேலேயும் பேசுவாங்கன்ற மாதிரி தான் இருக்குது. கட்சியை வளர்ப்பது, காங்கிரஸை வளர்ப்பது வந்து அந்தந்த கட்சிக்காரன் அந்தந்த கட்சி தான் வளர்ப்பு. இல்லை, நீங்கள் சொல்ல வர விஷயம் எனக்கு புரியுது. ஆனால் அவங்க வந்து அப்படி அவரே கேட்குறாருல, இது நாங்கள் பேசவே கூடாது, அப்போ எங்ககிட்ட வந்து நாங்கள் கட்சியை வளர்க்கவே கூடாது, தனிப்பட்ட முறையில் எதுவுமே பேசக்கூடாதுன்னு கேட்குற கேள்வியும் நியாயமாக தானே? இன்னும் நூற்றுக்குள்ள ஒரு நியாயமான கேள்வி. இதில் நீங்கள் வந்து கேட்குறதுல எந்த இதுவுமே கிடையாது. இதில் வந்து வீரபாண்டிய கேட்டவங்க ஒன்று அசனம் தான் சொல்லணும். ஊர் மக்கள்லாம் கேட்பாங்க, உனக்கு ஓட்டு போட்டோமே, நீ வயலுக்கு வந்தாயா, நாத்து நட்டாயா, நான் என் குல பெண்களுக்கு அவர் மஞ்சள்லாம் அரைச்சு கொடுக்க வேணாம், மஞ்சள் விலையை குறைத்தாயா, சாலைகள் போட்டு கொடுத்தா, அவங்க மட்டும்தான் பண்ணலையா, என்ன சேரு சங்கதியோட நாங்கள் போயிட்டு இருக்க அதை பார்த்தாயா, தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தாயா, தண்ணீர் பைப் லைன் போட்டாயா, பானம் கட்டவனே மாமனாம் வச்சானா, மதி கட்டவனே உனக்கு எதற்கு போட வேண்டும் ஓட்டு அப்படின்னு கேட்டானே என்ன பண்ணுவீங்க? இல்ல, அவனுக்கு உரிமை இருக்குல்ல, அந்த எம்பி மட்டும்தான். காமராஜர் ஆட்சியை கொண்டு வரலான்ற உரிமை இருக்குல்ல. அதே மாதிரி அந்த மக்கள் மூணு டைம் ஓட்டு போட்டவனுக்கு அந்த உரிமை இருக்குல்ல. அவன் எதுக்கு ஓட்டு போட்டான்? பிஜேபி ஆட்சி ஒழியணும், மோடி மீண்டு வந்துடக்கூடாது, இந்த நாடு நாசக்காரா போயிட்டு இருக்கு, மதவாத அரசியல் வந்துடக்கூடாது அப்படின்ற எச் ராஜா போன்றவர்கள் நடமாடக்கூடாது, வெளியே நடமாடக்கூடாது. இவருக்கா இந்த இதுக்காக ராகுல் பிரதமர் ஆகணும் அப்படின்றக்காகவும் திமுக ஜெயிக்கணும், 40 இடங்களை பிடிக்கணும். மூணு பாயிண்ட் தாங்க இந்த முறை ஓட்டு போட்டதா. ஒன்று வந்து ராகுல் பிரதமர் ஆவார்னு நான் நம்பி ராகுல் வருவார்னு போட்டாங்க. ரெண்டாவது மோடி ஆட்சி அகற்றினா தான் ராகுல் வருவார். மோடி ஆட்சி டோட்டலாக பிஜேபி அகற்ற வேண்டும், திமுக 40 இடத்துல ஜெயிக்கணும் கூட்டணி. இந்த மூணு ஆஸ்பெக்டில் தான் மக்கள் ஓட்டு போட்டது இந்த முறை, சரியா? ஸோ இதில் வந்து காங்கிரஸ் ஆட்சி, காமராஜர் ஆட்சி பண்ணணும்னு ஓட்டு போட்டாங்க எம்பியில், இல்லை கக்கனை கொண்டு வர வேண்டும் மீண்டும் அப்படின்னு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் கொண்டு வந்து அவருடைய ஆட்சியை இது பண்ண வேண்டும்னு சொன்னாங்களா? இல்லை, திமுக கூட்டணியில் ராகுல் நடைப்பயணம் போனதுக்கு விழுந்த ஓட்டு இது. திமுக உடைய செல்வாக்குக்கும் அவருடைய பர்சன்டேஜ் விழுந்த ஓட்டு இது. திமுக 40 இடத்துல ஜெயிச்சு நாடாளுமன்றத்தில் ஒரு பிஜேபி எதிர்க்க வேண்டும் என்று விழுந்த ஓட்டு இது. இதில் வந்துட்டு நீங்கள் எங்கே போய் கட்சியை வளர்க்குறீங்க? முதல்ல உங்கள் தொகுதியை வளர்க்க பாருங்க. கூட்டணி கட்சினா எதுவுமே பேசவே கூடாதுன்னு எதுவும் ரூல் இருக்கா சார்? பேசவே கூடாதுன்னு அப்படி இல்லை, இல்லை அவரு கேட்கிறாரு இல்லையா, இப்போ கூட்டணி கட்சினா இப்போ எதுவுமே சொல்லக்கூடாது, நாங்கள் தோழமை கட்சினா எதுவுமே அப்படியே போயிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு அவங்களுடைய கட்சி தலைவர் ஒருத்தர் இறக்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு இன்ஸ்பெக்டர், போலீஸ் இன்ஸ்பெக்டர் காலையில் டியூட்டிக்கு கிளம்புறான், ஒரே சவுண்டு அவங்க வீட்டு வெளியிலேருந்து பார்த்தா வீட்டுக்குள்ளே பயங்கர சவுண்டு, பொண்டாட்டியை முடியை பிடிச்சி இழுத்து போட்டு மிதிக்கிறான். யாரு அந்த இன்ஸ்பெக்டர்? இழுத்து தரதரன் படி வரைக்கும் கொண்டு வந்த நாயை என்னாடி பண்ணிகிட்டு இருக்கேன், இப்போ இது வேலை கிளம்பிகிட்டு இருக்கேன், இப்போ கத்திக்கிட்டு இருக்கேன், நீ அதை வாங்கணும் இதை வாங்கணும் அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டு மிதி மிதி நீச்சி அவளை போட்டு பரட்டி ரோட்டு இழுத்துட்டு வந்து படியில் இழுத்து போடுறான். இழுத்து போட்டுட்டு பைக்கை ஸ்டார்ட் பண்ணி ஒழுங்காக அது கொண்டே கொடுவேன்னு சொல்லிட்டு பைக்கை ஸ்டார்ட் பண்ணி நேராக ஸ்டேஷனுக்கு வரான். ஸ்டேஷனுக்கு வந்தவொடனே ரூமில் போய் அப்படியே ஆஸ்வாசமாக போய் 2 நிமிஷம் உட்காந்தோடனே எஸ்ஐ வேணும் வரான். உமன் எஸ்ஐ சார், ஒரு லேடி வந்திருக்காங்க சார், ரொம்ப நேரமாக காலையிலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, அவர் வீட்டுக்காரர் வந்திருக்காரு சார், கூப்பிட்டு என்ன மாட்டேன் கூப்பிட்டு சார், என்னம்மா பிரச்சனை, புருஷன் போட்டு இழுத்து போட்டு அடிக்கிறான் சார், முடிய போட்டு இழுத்து இன்றைக்கி இப்போ தள்ளி விட்டு வந்துட்டா சார், ரொம்ப குழவு பண்ணுறாங்க. உடனே இந்த இன்ஸ்பெக்டர் ஏன்னா நாயே கட்டின பொண்டாட்டியே நீ அடிப்பேடி, அதுவும் முடியை பிடிச்சி இழுத்து போட்டு 6 மாதம் இழுத்து ரோட்டில் போட்டு அடிச்சிருக்கேன்னு சொல்லி அவனை போட்டு சப்பு சப்பு அடிச்சு அவனை போட்டு பரட்டு பரட்டு ஸ்டேஷனில் பரட்டினா எப்படி இருக்குமோ. இதுதான் இங்கே கதை, கார்த்திக் சிதம்பரம் கதை இல்லை. நீ ஊருக்கு அட்வைஸ் பண்ணி இங்கே வந்து சொல்கிறல்ல, நீ ஓன் தொகுதியை பார்த்தாயா, எத்தனை உறுப்பினர்கள் கூட இருக்காங்க, எத்தனை இளைஞர்கள், கல்லூரி மாணவர்கள், 18 வயசுக்கு மேலே உள்ளவன், அவங்க காங்கிரஸ் கட்சியில் இருக்கவனா, அவன் கூட எத்தனை பேர் இருக்கான், பூரா வயசான ஆள், 50 வயசு நண்பர்லாம் இருக்கார் ஒருத்தர், புரியுதா, நெருங்கிய நண்பர்லாம் இருக்கார் கூட, அந்த மாதிரி ஒரு 50-60 வயசு, 55 வயசு, 45 வயசு, இப்போ 70 வயசில் இருக்காரா, நான் தாத்தா தூங்கிட்டு இருக்காரு, பார்த்துட்டு இருந்தா இவர் கார்த்திக் சார் வந்திருக்காரு எம்பி பார்க்கணும் அப்படின்னு எட்டி பார்த்துட்டு படுத்திருக்காரு. சரிண்ணா, அப்படிப்பட்ட தொண்டர்களை வச்சுக்கிட்டு என்ன இளைஞர்களை கொண்டு வந்தால் அதை கொண்டு புரட்சியாளர் அவர், இவர் என்ன பெரிய அப்படின்னு இவர் போய் பேசினோடனே அப்படியே தெரிஞ்சு ஒரு 5000 பேர் இளைஞர்கள் திரண்டு வந்துடுவாண்ணா. இந்த மணிரத்னம் படம் மாதிரி ஜனகன படம் ஒரு வரிசையாக வருவாங்க பாருங்க, காலேஜ் பசங்க பிள்ளைங்கன்னா இந்த மாதிரி வந்துடுவாங்களா? ஒரு மண்ணுக்கும் சாதா அரசியல் பண்ணுறது கூட லாயக் கிடையாது. இருக்கிற அரசியல் இன்றைக்கி வந்து அண்ணாமலை கூட்டத்தை கூட்டி பரபரப்பாக்கி அவன் காசை வாங்கி கோடி கணக்கில் சம்பாதிச்சிட்டுலாம் ஆகிட்டான். இல்லை ஒரு சம்பாதிச்சதுல சொல்கிறீங்களா? கல்வி இவ்வளோ நாள் நீங்கள் அது நான் என்ன சொல்கிறேன்னா அந்த அந்த தரம்னால அண்ணாமலை இருக்குல்ல,
புரியுதா? நீங்கள் காலங்காலமாக மத்திய அமைச்சராக இருந்தால் உங்கள் அப்பா சம்பாரித்ததை விட, நீங்கள் சம்பாரித்த விட, பிஸ்னஸ் சம்பாரித்த விட, அந்த அண்ணாமலை அசால்ட்டாக 2 வருஷத்துக்கு நீங்கள் 20 வருஷம் சம்பாரித்த, 2 வருஷம் சம்பாரிச்சாப்பில இல்லையா? அந்த திறமனால் இருக்கா? அதுவும் கிடையாது. இல்லை, இளைஞர்களை திரட்டுறதுக்கு இளைஞர்களை திரட்டி ஒரு ஊர்வலம் போகிறது, இது பண்ணுறது, ஒரு ஆக்டிவிட்டியில் இருக்கீங்களா? கேரளா காங்கிரஸ்கார மாதிரி போராட்ட களத்தில் இருக்கீங்களா? அப்புறம் எப்படி இளைஞர்கள் வந்து உங்கள் கூட சேருவா? சும்மா வந்து ஒரு 2 டிவியில் பேட்டி கொடுத்து, டிபேட்டில் பேட்டி கொடுத்துட்டு அதை பார்த்தோன்னு சேர்ந்துருவானா? உங்களை பற்றி யூடியூப்பில் போட்டால் 1500 பேர் கூட பார்க்க மாட்டேன். புரியுதா உங்களுக்கு? அதுலேயே தெரிஞ்சுக்கலாம் உங்களோட வேல்யூ. இளைஞர்கள்ட்ட இப்போ உள்ள ஜென்ரேஷனில் உங்களோட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் வந்து இதில் இப்போ சோசியல் மீடியாவில் உங்களுக்கு இருக்கிற இதை வச்சு தான் இன்றைக்கி உள்ள இளைஞர்களுக்கும் இன்னைக்கு உள்ள இளைஞர்களும் உங்களை ஃபாலோ பண்ணுறாங்களா, எத்தனை பேர் உங்களை, எத்தனை பர்சன்டேஜ், எவ்வளோ பேர் உங்களை ஃபாலோ பண்ணுறாங்கன்னு தெரியும். அதுக்கு சொன்னார், சோசியல் மீடியாவில் வர்றதெல்லாம் வந்து நம்ம கணக்கில் எடுக்க முடியாது அப்படின்னா, இன்றைக்கி இளைஞர்கள் இன்றைக்கி 16 வயசு, 18 வயசு, 20 வயசு, 22 வயசு பிரித்து மேயுது சோசியல் மீடியாவில். யூடியூப்பில் போட்டிங்கன்னா இந்த வியூஸ் எவன் பார்த்துருக்கான், எந்த ஏஜ் குரூப்பில் இருக்கவன் பார்த்துருக்கான், எத்தனை பர்சன்டேஜ் பார்த்துருக்கான்ற வரைக்கும் தெரியுது. இது வந்து இந்திய அரசியலோ டுபாகூர் கணக்கோ கிடையாது. இந்த சர்வே பண்ணுவோம் எல்லாது, அதுக்கப்புறம் இந்திய புள்ளியியல் துறைன்னு ஒரு டுபாகூர் துறை இருக்குது, அந்த மாதிரியான இதெல்லாம் கிடையாது. அப்படி இருக்கும்போது உங்களை போட்டால் 1000 பேர் கூட பார்க்க மாட்டேறான் அப்படிங்கும்போது உங்களோட வேல்யூ என்னன்றதை நீங்கள் பார்த்துங்க. அதுக்காக நம்ம நாராசமாக பேசலை, இதோட நீ ஒளிஞ்சு போனாசமாக போகணும்லாம் சொல்லலை. நீங்கள் முதல்ல திருந்துங்க. நீங்கள் முதல்ல உங்கள் கூட 4 பசங்களை வச்சுருங்க. ஒரு 20-22 வயசு பையன், ரொம்ப சின்ன பையன்லாம் வேணாம், 16-17 வயசு அப்படின்னா, ஏதாவது நாளைக்கு வந்து எதிர்கட்சியில் கேஸை போட்டு கூட குழந்தை தொழிலாளர் வச்சுருக்கீங்கன்னு சொல்லி உங்களை உள்ளே வச்சிடலாம். ஸோ அதனால் அந்த ரேஞ்சில் வேணாம், 16-18 வயசில் பிள்ளைங்க பசங்கன்னு வச்சுருந்தீங்கன்னா வேணாம். அதுக்கு மேலே ஓட்டு போடக்கூடிய வயதில் 21 வயசு காலேஜ் முடித்த பசங்க இருக்காங்க இல்லை, ஒரு 50 பேரை முதல்ல நீங்கள் கூட்டி எங்கே கார்த்திக் சிதம் போடுறாங்கன்னா, 50 காலேஜ் பசங்களும் 50ல் ஒரு 5 பேர் காலேஜ் பொண்ணுகளும் வருதுன்னு என்றைக்கு ஒரு நிலை வருதோ அன்னைக்கு தான் கார்த்திக் சிதம்பரம் இதை பற்றி பேசணும். அதுக்குள்ளே கார்த்திக் சிதம்பரத்துக்கு 75 வயசாயிரும். அப்புறம் என்னன்னா, தாத்தா வராருன்ற மாதிரி பாட்டு போட்டுருவேன், தாத்தா வராரு அப்படின்றது வந்து தான் பாடுவாங்க தவிர, கார்த்திக் சிதம்பரம் அதிகாரத்தில் இருக்க முடியாது. ஸோ இதுதான் இருக்குது. இப்போ வந்து சிதம்பரம் வந்தார் அப்படின்னா தாத்தா வராரு பாட்டு பாடணும், கூட 50 பேர் இருக்கணும். அன்னை அப்படி ஒரு நிலை வந்தால் தான் கார்த்திக் சிதம்பரம் வளர்ந்துருக்காரு, காங்கிரஸ் வளர்ந்துருக்குன்னு அர்த்தம். இல்லாமல் சும்மா பேசிகிட்டு இருந்தாருன்னா வேஸ்ட். இப்படி பேசிகிட்டு இருந்தால் காங்கிரஸை தமிழ்நாட்டில் வளர்க்குறதுன்றது கஷ்டம். வளர்க்கிறது மட்டும் இல்லை, இருக்கிறத கழட்டி விட்டாங்கன்னு வைங்க. ராகுலுக்கு தெரியும், ஏற்கனவே பீகாரில் இப்படி பண்ணி தான் ஒன்றும் இல்லாமல் போச்சு, யூபியில் இப்படி படம் பிடிச்சி தான் போச்சுன்றதுனா, ராகுல் வந்து இன்றைக்கி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மெச்சூரிட்டியில் அரசியலில் வந்து ஒரு ஞானியாக மாறி இருக்கார். அவர் செய்யாத தவறுகள் கிடையாது, அவர் செய்யாத ராங் கால்குலேஷன் கிடையாது. கட்சியை வளர்க்குறேன்னு சொல்கிற பேரில் எல்லாமே பண்ணியிருக்கார், மனிதன் தான் சராஜ். ஆனால் இன்றைக்கி ராகுலுக்கு இருக்க வேல்யூ வேறு, இன்றைக்கி உள்ள ராகுலுடைய தாட்ஸ் வேறு, ராகுலுக்கு இருக்க ஒரு மரியாதை வேறு, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ராகுலுக்கு இருந்த மரியாதை வேறு. உங்கள் தலைவன் அகில இந்திய தலைவர் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து இறங்கியிருக்காரு, அவருக்கும் உங்கள் ஒத்த வயசு தான் அது, அவர் வந்து சின்ன குழந்தையெல்லாம் கிடையாது. ரெண்டு பேருக்கும் நியர்பை வந்து அவர் வந்து இளைஞர்களை கவர்ந்து வச்சுருக்காரு, இளைஞிகளை கவர்ந்து வச்சுருக்காரு. அது காரணம் என்ன? ஏன் உங்களால் பண்ண முடியல? உங்களுக்கு நான் 70 வயசு ஆச்சு, கார்த்திக் சிதம்பரத்துக்கு உங்கள் அப்பாவுக்கு தான் ஆச்சு 80, அவர் இன்னும் இளைஞர்களை கவர முடியாது, ரைட்டா? தாத்தா வராக இருக்கிறதா தான். ஆனால் வந்து இப்போ நீங்கள் வந்து இந்தியன் தாத்தா 2 ஆனாலும் மாறுங்க, எங்கள் அப்பா 1, தாத்தா 1 இருக்கட்டும், அவர் சக்ஸஸ்ஃபுல் இந்தியன் 1 நல்லா ஓடிச்சு, இப்போ இந்தியன் 2 இருக்கு நீங்கள், ஏன்னா உங்களுக்கு 55 வயசுக்கு மேலே ஆச்சு, நீங்களும் தாத்தா தான் குழந்தைகளுக்கு. அப்படி இருக்கும்போது நீங்களும் தாத்தா வராருன்ற மாதிரி செட்டப் பண்ணி அந்த பாட்டை போட்டு ஒரு 10-50 பிள்ளைங்க கூட சுற்றுனீங்கன்னா தான் கட்சி வளரும். அதை விட்டுட்டு கட்சி கூட்டத்தில் போய் நீங்கள் வந்து இந்த மாதிரி பேசுகிறதுன்றது உங்கள் அப்பாவுக்கு இருக்கிற பதவியும் பிடிங்கிட்டு விட்டுறாங்க போல் தோணுது. ரெண்டாவது, இருக்கிற தமிழ்நாட்டில் உங்களுக்கு ஏதோ ஒரு வெளிச்சம் இருக்குது, 10 இடங்கள் சாலிடாக ஜெயிச்சிருக்கீங்க அப்படின்னா அது ராகுலுக்கு தெரியும், எதனால் அப்படின்னு திமுக கூட்டணியில் இருக்கனால. அப்போ நீங்கள் வந்து அமைச்சரவையில் இடம் கொடு அப்படின்னா என்ன அர்த்தம் அது? புரிச்சா உங்களுக்கு முதல்ல உங்களுக்கு என்ன இது இருக்குது, உங்களுக்கு என்ன அதே அதிகாரம் இருக்குது? நீங்கள் ஒரு புரட்சி தலைவனாக உருவெடுக்கணும் அப்படின்னா உடனே வந்து நீங்கள் என்ன பண்ணணும், ரிசைன் பண்ணிடணும். டிசைன் பண்ணிவிட்டு 2026 என்ன பண்ணுங்கன்னா தனியாக நில்லுங்க. உங்கள் அப்பா ஒரு கட்சி வச்சுருந்தார்ல, அந்த கட்சியை தூசி தட்டி தனியாக நின்று என்னோடய செல்வாக்கு விளையா, ஜெயிக்கிறோன்னு ஜெயிக்கலையா, நான் 50,000 ஓட்டு வாங்கியிருக்கேன், என்னோடய தனிப்பட்ட செல்வாக்கு இதுன்னு காட்ட முடியுமா உங்களால்? நீங்கள் நின்று ஜெயிச்சு காட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து ஆற்றலை திரட்டி அதற்கப்புறம் ஒரு புதிய உத்வேகத்தை ஊட்டினீங்கன்னா ராகுலே வரவேற்பாப்பில். ஏன்னா கட்சியை வளர்க்குறதுக்கு ஒருத்தர் பாடுபடுறான், கட்சி வளர்ந்துகிட்டு இருக்கு, இவ்வளோ ஒரு புரட்சி நடக்குது தமிழ்நாட்டில், ராகுலே சந்தோஷப்படுவாப்பில். அதை விட்டுட்டு ராகுலே மட்டும் குழியில் தள்ளுறதுக்கு எனக்கு வந்து சீட்டு கொடு, சந்தைக்கு போன ஆத்தாவை காசு கொடு அப்படின்னா உனக்கு எது காசு கொடுக்கணும்? உனக்கு 3 வேளை சோறு போகிறதே பெருசு,
அப்படி இருக்கும்போது காசு வேற கொடுத்து சந்தைக்கு வேற அனுப்புவாங்களா அப்படின்றது தான் திமுக கூட்டணியில் அமைச்சரவையில் இடம் கேட்கறது அப்படின்றது. ஸோ அதனால் வந்து முதல்ல 50 பேர் அவரை திரட்ட சொல்லுங்கள். ஒரு 25 பேர், 50 பேர் வேணாம், ஒரு 25 பேர் ஒரு வருஷத்தில் திரட்ட சொல்லுங்கள். கூட எப்பயும் மதுரைக்கு போனால் 25 பேர் வரும், சிவகங்கி போனால் 25 இளைஞர்கள் இருக்கும், அதில் ஒரு 5 இளைஞர்கள்னால் இருக்கணும். அப்போ தான் கட்சி வெறும் ஆம்பளை பசங்களை மட்டும் காசை கொடுத்து வர வச்சு பார்ட் டைம் அந்த எக்ஸிபிஷன்லாம் வேலை பார்ப்பாங்க. சில பசங்கள்லாம் ஸ்கூல் காலேஜுக்கு போயிட்டு வந்து சாயந்தரமாக வந்து கடையில் இருப்பாங்க, ஏதோ ஒரு வருமானம் வரும், படிப்பிறகு யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி காசு கொடுத்து பசங்களை வர வச்சு. இல்லை அட்லீஸ்ட்டு நீங்கள் வச்சுருக்க காசு ஒரு 25 பிள்ளைங்களை கொடுக்கல. இப்போல்லாம் வந்து ஒன்றும் இல்லை, இந்த ரிச் கேர்ள்ஸ்லாம் சினிமாவில் இருக்காங்க, இல்லை 1000 ரூபா தான். நீங்கள் அப்படின்னாலும் ஒரு 4 பேருக்கு வேலை வாய்ப்புனாலும் கொடுங்க. சிவகங்கைக்கு ஒரு 5 ரிச் கேர்ள்ஸு, ரிச் பாய்ஸ் ஒரு 20 பேர், ரிச் ஆன்டிஸ் ஒரு 5 பேர், ஒரு 30 பேர், 30,000 ரூபா செலவு பண்ண மாட்டிங்களா? அதை பார்த்து 4 பேர் வருவான்ல, ஓ இவ்வளோ ரிச்சான ஆட்கள்லாம் வந்து கார்த்திக் சிதம்பரத்தை ஒரு தலைவராக ஏற்றிட்டு ஆதரிக்கிறாங்களா அப்படின்னா அடுத்தடுத்து மாணவர்கள் என்ன பண்ணுவான், ஐயோ இவ்வளோ அழகான பிள்ளைங்கலாம் வருது, நம்மளும் போகணும், ராகுலுக்காக நம்ம போய் கார்த்திக் சிதம்பரம் நிற்கணுமா? அப்போ கார்த்திக் சிதம்பரம் ஃப்ரீயாக ஆள் வர ஆரம்பிச்சுருவாங்க. இந்த 1000 ரூபாய்க்கு வந்து சில இது தாங்க, ஒரு இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டத்தை கூட பேசிக்காக ஒரு கூட்டத்தை கூப்பிடுவாங்க. எப்போவுமே சில கடையிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆளை வந்து களைய விடவே மாட்டாங்க. ஒரு 10 பேர் எப்பயும் கடையில் நின்றுட்டே இருப்பான், அவனுக்கு வியாபாரம் பார்க்க மாட்டான், இழுத்துக்கிட்டே இருப்பான். அந்த 10 பேர் வச்சு இன்னொரு 5 பேர் உள்ளே வந்தோன்னா இதுலேருந்து ஒரு 5 பேர் வியாபாரம் பார்த்து வெளியே அனுப்புவான். அது சில டெக்னிக் இருக்குது கூட்டத்தை தக்க வைக்கிறது. அந்த மாதிரி இந்த ரிச் கேர்ள்ஸாக அது இது போட்டு ஒரு 1000 ரூபா போட்டு 30,000 ரூபாய்க்கு போட்டு சிவகங்கையில் மதுரையில் வச்சுங்க. நான் வர நேரத்துக்கு ஒரு 30,000 செலவு பண்ண மாட்டிங்களா? ஒரு 100 விசிட்டு 30,000 × 10 3 லட்சம், 30 லட்சம். ஒரு 2 வருஷத்துக்கு 100 விசிட் போகிறீங்க மதுரை திருச்சி அங்கே அந்த ரிச்சு கேள்ச்சி அது 30,000 கொடுக்க மாட்டிங்களா? அப்போ அதை பார்க்குறதுக்கு ஒரு கூட்டம் வரும். அப்படி இளைஞர்களை உள்ள எழுத்துலாம் டப்புன்னு காங்கிரஸ் வந்து காமராஜர் ஆச்சு டப்புன்னு அமைச்சிடலாம், புரியுதா உங்களுக்கு? ஸோ அந்த மாதிரியான ஏதோ ஒரு முயற்சி பண்ணணும்ல புதுமையாக, அதுவுமே இல்லாமல் இப்போ அண்ணாமலையை பாருங்கள், வடக்கஞ்ச பூரா நம்ம 500 ரூபா குவாட்டர் கோழிக்கறி கொடுத்து கொண்டு மோடிக்கு 10,000 பேரை கூட்டலையா? அவனா கட்சிக்காரனா? ஒன்றுமே கிடையாது. பல்லடத்தில் வேலை பார்த்துருந்தேன், தறியில் எரியில் வேலை பார்த்துட்டு இருந்தவன், அங்கே பனியன் கம்பெனியில் வேலை பார்த்துருந்தேன், லீவ் விட சொல்லி கூட்டு வந்து ஒரு 10,000 பேர் நிறுத்தி மோடியை காமிச்சு பண்ணலையா? இந்த மாதிரி பண்ணுங்க. கல்யாணத்துக்கே இளைஞர்களை கூட்டுறாங்க, 100 பேர் வந்து ஒரு 25 பேர் டான்ஸ் ஆடுறாங்க, வெல்கம் டான்ஸ்ன்றாங்க. ஆமாம், அது தலைக்கு 1000 ரூபா தான். அதுக்கடுத்து ரிச் கேர்ள்ஸ் வரவே இருக்கிறாங்க, வரவனை பார்க்குறாங்க, நம்ம சொந்தத்தில் இப்படி பிள்ளைகள்லாம் கிடையாது, யார் இந்த பிள்ளைங்கள்லாம் அப்படின்னு பார்க்குறாங்க. அந்த ரிச் கேர்ள்ஸ்ன்னு அவங்களுக்கு தெரியாது, சரி நம்ம சொந்தக்கார பிள்ளைங்க போல இவர் மாப்பிள்ளைக்கு சொந்தம் பொண்ணுக்கு சொந்தம் நினச்சிக்கிறாங்க. அதுக்கு ஒரு பில்டப் கொடுத்து அதுக்கு ஒரு 5 லட்ச ரூபா செலவு பண்ணுறாங்க. அந்த மாதிரி செலவு பண்ணி கட்சியை வழங்க நீங்கள் ஏதாவது இளைஞர்களை கூப்பிடுங்க. இதெல்லாம் நடந்தாதான் இது நம்ம சிவகங்கை தொகுதியில் இப்போ ரோடு நல்லா இருக்கு. ஆமாம், இதாக இருக்கும், வாழ்க்கை சுபிச்சமாக போகும். இந்த மாதிரி இவிகேஸ்லாம் கழுவி ஊற்ற மாட்டார், ஒரு இதாக இருக்கும், மக்களும் கேட்க மாட்டாங்க மஞ்சள் அரித்தாய். அவனும் பார்ப்பான், சரி இளைஞர்கள் இவ்வளோ பேர் நம்ம தான் ஒதுக்கிட்டோம், பாசனம் பருத்தியும் மகனையும் பெருசாக ஓட்டு போடுறதில்ல, கூட்டணிக்காக போடுறோம். ஆனால் வெளியூர்காரங்கள்லாம் இவ்வளோ பிள்ளைங்க வருது அப்படிங்கும் போது அவங்களும் இது பண்ணி திருப்பி வருவாங்க உள்ள வாங்க கட்சியை வணக்கம். மிக்க நன்றி சார், இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பல்வேறு தகவல்களை பகிர்ந்து வைக்கிறேன் சார்பாக. மிக்க நன்றி.